ஃபஸ்ட்டு நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேங்க. அது வந்து தமிழ்நாட்டை பற்றி இல்லை, இந்திய அளவில் வந்து இந்த கொரோனா எண்ணிக்கை வந்து 200,000 பதிவாக இருக்குது. அதனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு மற்ற மாநிலங்கள் அளவுக்கு அதிகமாக இல்லாட்டா கூட தலைமை நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹீ வாண்டட் அந்த கோவிட் நிலைமை பற்றி ஒரு ப்ரீஃப் எதிர்பார்த்தாரு. அதை நானும் டிபிஹெச் அவர்கள் வந்து போய் அவருக்கு அந்த கோவிட் சுச்சுவேஷன் பற்றி அரசு எடுக்கும் நடவடிக்கை மற்றும் என்ன பொசிஷன் பற்றி சொல்லியிருக்கோம். அவர் எதிர்பார்த்தது என்னன்னாக்க, இந்த கோர்ட் ப்ரிமைசஸில் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் மற்றும் லாயர்ஸ் போன்றவர் மத்தியில் இது பரமாவதி தடுக்க என்னென்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டறிந்தார். அதனை நாங்கள் வந்து ப்ரீஃப் செஞ்சு வந்திருக்கோம். அவர்கள் அது குறித்து நம்ம டீட்டெயிலாக ப்ரீஃப் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஜென்ரலாக வந்து இந்த ஒர்க் பிளேஸ் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ யார் யார் வந்து வீட்டிலேயே பணி செய்யக்கூடியது இல்லையா, வர்ச்சுவல் மோட், வர்ச்சுவல் மோட்னால் நம்ம வந்து ஒரு கூடும் இடத்தில் மக்கள் கூடும் இடத்தில் போகாமல் இருக்கிறது போன்றவை வந்து நம்ம தலைமை செயலர் மத்தியில் அந்த கோர் கமிட்டியில் நாளைய தினம் பேசப்படும். அதில் நமக்கு வந்து இப்போ 8,000 கேஸ் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதே கேஸ் வந்து 10,000 நாளொன்று காய்ச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி 12,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்றவை எல்லாம் டீட்டெயிலாக ஆராய்ந்து மனு முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டு தகுந்த முடிவுகள் எடுக்கப்படும். தற்பொழுது வந்து அந்த வேக்சினேஷனும் தடுப்பூசியும் நம்ம தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களுக்கு தேவையில்லாமல் அந்த கூட்டம் சேர வேண்டாம். அதே மாதிரி அலுவலகங்களில் யார் யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமோ அதை நீங்கள் வந்து பண்ணணுங்கிற வேண்டுகோள் நம்ம சொல்லியிருக்கோம். படிப்படியாக அந்த தலைமை செயலர் கமிட்டி மூலமாக நம்ம மனு முதலமைச்சர் லெவலில் கொண்டு போய் முடிப்போம். நம்ம தொடர்ந்து செலவுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து தடுப்பூசி கேட்டிருக்கோம். ஆல்ரெடி நமக்கு நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு 11 lakhs இருந்தது. ஒரு நாலொன்றுக்கு நேற்றைய தினம் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால ஒரு 7,000 போயிருந்தது. பட் நாலொன்றுக்கு 1.5 லட்சம் எதிர்பார்க்குறோம் நாங்கள் அந்த தடுப்பூசி போடும் பணியை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தேவைப்படும். அது நம்ம மத்திய அரசு இன்னும் மிக விரைவில் 2 லட்சம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. படிப்படியாக அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இது பூராவுமேங்க, நாங்கள் வந்து அவர் கேட்ட விவரங்கள் கொடுத்துடும். கோர்ட்டோட இதை பொறுத்து அவர் தலைமை நீதிபதி டிசைட் பண்ணுவாங்க. இல்லை இது வரைக்கும் உயிரிழப்பு வந்து கொரோனா தடுப்பூசியால் பதிவாகலை. கொரோனா நோய் வந்து தடுப்பூசி போட்டு சிலருக்கு வந்திருக்கிறது இந்தியா அளவில், சிலருக்கு இன்னும் உலக அளவில் வருது. ஆனால் அதே நேரத்தில் வல்லுநர்களின் கருத்து என்னன்னாக்கா, அவர்களுக்கு தீவிர கொரோனா மாறுறதில்லை. ஸோ அதை தான் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் ரிப்பீட்டடாக ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, தடுப்பூசி சிவியாரிட்டி சிவியாரிட்டி வேணும். படுக்கை வசதிகள் கடந்த முறை எலாபரேட்டாக பண்ணியிருந்தீங்க, நிறைய தனியார் கல்லூரிகள் பள்ளிகள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த முறையும் 2வது அலையை சமாளிப்பதற்கு அது மாதிரியான நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும்? இதை உங்கள் கவனத்துக்கு சொல்கிறோங்க. நாங்கள் வந்து இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு என்னென்ன செல் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே 19,422 படுக்கை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாள்தோறும் அந்த படுக்கை வசதி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அத்திப்பட்டிலையும் 5,000 மேலே இருக்குது. பட் கம்யூனிகேஷன் கேப் அதே மாதிரி மாநில அளவில் நம்ம ரிவைஸ்டு இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 83,316 படுக்கைகள் தயார் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா, இந்த தகவல் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டு 104 மூலமாக ஆங்காங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைமை செயலர் வந்து ஏற்கனவே செயல்பட்ட ஸ்க்ரீனிங் சென்டர் செயல்பட்டாலே என்னென்னா மக்கள் ஆங்காங்கே போக மாட்டாங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிங் இன்ஸ்டியூட்டும் ஓமண்டூராரில் மக்கள் தானாக போகும்போது தான் அங்கே ஃபுல்லாக ஒரு நிலைமை காணப்படுகிறது. மற்ற மருத்துவமனைகளில் காலி படுக்கை இருந்து கூட பொதுமக்கள் திண்டாடும் நிலைமை ஏற்படுது. இதை தான் தெளிவுபடுத்தும். ஆனால் முதலமைச்சர் நேற்றைய தினம் தொலைபேசியில் சொல்லும்பொழுது கூட இதை ஆக்டிவாக இன்னும் அடுத்த 10 நாட்களுக்குள் ஏற்கனவே இருந்தபடி கோவிட் கேர் சென்டரின் எண்ணிக்கையை 79,000 ஒட்டுமொத்த படுக்கையின் எண்ணிக்கை 1,38,000 ஏற்கனவே செயல்பட்டு அந்த அளவுக்கு பண்ணோம். தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஹாஸ்பிட்டல் பெட்டு நம்ம குறைக்கவே இல்லை. மருத்துவமனையில் இருக்கிற கோவிட் கவனிப்பு மையம்தான் மூடிய கோவிட் கவனிப்பு மையம் அனைத்தையும் திறக்க நம்ம டைரக்ஷன் கொடுத்துரும். தேங்க்யூ. இல்லைங்க, அது ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். அந்த ஓப்பன் கோர்ட் டிஸ்கஷன் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். தேங்க்யூ. லாஸ்ட் இயர்
இல்லைல்லைங்க, கபசுர குடிநீர் அதே மாதிரி இந்திய மருத்துவம் மற்ற மருத்துவங்கள் எல்லாமே பயனளிக்கக்கூடிய மருந்துகளை வந்து அந்த அரசாணையெல்லாம் வாபஸ் வாங்கலை. இது நம்ம தான் வந்து ஏதோ திடம்னு கபசுர குடிநீர் குடிக்கூடாது இல்லையா, ஆடதுடை மனப்பாகவோ இல்லை பூர்ண சந்திரோதயமோ பிரம்மானந்த பைரவியோ இது எல்லாமே அந்த சித்த மருத்துவரோட மேற்பார்வையில் அவங்க கொடுக்குறாங்க. ஆயுர்வேதாவில் பல்வேறு கஷாயங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாமே அந்தந்த மருத்துவர் மேற்பார்வையில் நம்ம கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. வேக்சின் வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். தேவையற்ற வதந்திகளை 45 வயதுக்கு மேற்பட்டவருக்கு இப்போ பர்மிஷன் இருக்குது, அவர்கள் யார் வேணாலும் போட்டுக்கலாம். அந்த நாள் எதுவும் சிக்காக இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் அவங்க உன்னிப்பாக பார்ப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம வந்து இந்த நோய் தொற்று வந்து அதிகமான நிலையில் வந்து இந்த மாதிரி சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் சமுதாயத்தில் அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்கிற முறையில் திரு விவேக் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு டெங்கு போன்ற பல்வேறு நோய்களுக்கு விழிப்புணர்வு அரசுக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. இலவசமாக எந்த ஒரு கட்டணமின்றி அவரே பண்ணி கொடுத்துறதுக்கு அவருக்கு நான் முதல் கண் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தடுப்பூசியை பற்றி ஒரு வதந்தி, அதே மாதிரி ஒரு ஸ்பீடு கொஞ்சம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம வந்து அந்த ஸ்பீடாக போடாமல் இருக்கோங்கிற காரணத்தினால் அவர்கள் மாதிரி உள்ளவர்கள் முன்னுதாரணமாக இங்கே வந்து போடும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அரசு சார்பில் திரு விவேக் மற்றும் அவரோட என்டையர் குழு இருக்கும் மதிப்புரிய விவேக் மற்றும் அவரோட என்டையர் குழுவினருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நம்ம இந்த கொரோனா நோயை பற்றி உங்களுக்கு நேற்றைய தினம் கூட நாங்கள் வந்து இந்த தடுப்பூசி திருவிழா போது சொன்னோம். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கேஸ் பதிவாயிருக்கு. அதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 58,952, அதுக்கப்புறம் நம்ம உத்தரப்பிரதேசில் 20,439, நம்ம டெல்லியில் ஒரு நகரத்திலேயே 17,282, சத்தீஸ்கட்டில் 14,250. அந்த மாதிரி ஒரு 8ஆம் நிலையில் தமிழ்நாடும் உள்ளது. கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு 7,819 பதிவாயிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஒன்று வந்து நம்ம பதட்டப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னா இன்னமும் நம்மளோட இறப்பு வீதம் 1.35 அப்படின்னு குறைந்துள்ளது. ஸோ நம்ம டக்குன்னு சார் சொன்ன மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கக்கூடிய 45 வயதுக்கு மேற்பட்டோர் எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும் முதல் கண்டிஷன். இரண்டாவது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், நமக்கு ஒன்றும் வராது, நம்ம கூட்டத்தில் மாஸ்க் இல்லாமல் போனால் நமக்கு வராதுங்கிறத நம்ம இந்த சங்கிலின்னு சொல்லுவாங்க, பிரேக் த செயின். இந்த நோய் மட்டும் நுண்கறி நமக்குள்ளே யாருக்கு இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு வெள்ளம் வருதுன்னா நம்ம கண் முன்னாடி தெரியறது, இது ஒரு இயற்கை பேரிடர். ஸோ இதில் நமக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாத போது நம்ம அந்த சங்கிலியை எப்படி உடைக்கணும், மாஸ்க் மூலமாக தான் உடைக்கணுங்க. ஸோ அதை தயவு செய்து பின்பற்ற வேண்டும், பதட்டப்பட வேண்டாம். தடுப்பூசி அவைலபிளுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரோபஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது. இன்றைய டேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 படுக்கை கொண்ட பிஎச்சியே 412 இருக்குது. அந்த படுக்கையெல்லாம் நம்ம பயனே படுத்துறதில்லை இப்போது. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே 50,000 மேற்பட்ட படுக்கைகள், 303 செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ ரோபஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கும்போது நம்ம வந்து இரவு நேரத்தில் காலம் தாழ்த்தி மருத்துவமனைக்கு செல்லாமல் போடலாம். இப்போ நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம்னா சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வந்து கொஞ்சம் பெட்ஸுக்கு பப்ளிக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஏனென்றால் அவங்களாவே ஒரு மருத்துவமனை போயிடுறாங்க. ஸோ டிஎம்இ ஆஃபீஸில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம். ஏற்கனவே டிபிஹெச்சில் 24/7 கண்ட்ரோல் ரூம் இல்லை, டிஎம்இ ஆஃபீஸில் கண்ட்ரோல் ரூம் போட்டு பப்ளிக்கை ப்ராப்பராக இந்த ஸ்கிரீனிங் சென்டரில் வரக்கூடிய பப்ளிக்கை கைட் பண்ணி இப்போ நம்மளோட ஆக்குபன்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த அளவுக்கு 50,000 மேற்பட்ட நோயாளி இருந்தால் கூட 10 விழுக்காடு கீழே தான் தமிழ்நாடு படுக்கைகளோட ஆக்குபன்சி இருக்குது. சென்னையில் வந்து ஒரு 20 விழுக்காடு ஆக்குபன்சி இருக்குது. ஆனால் எந்த மருத்துவமனையில் காலியாக இருக்குது அதை நம்ம இது பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எதில் வந்து நமக்கு இப்போ நான் கோவிட் கேஸ் எல்லாம் கம்மியாக வருதோ அவங்களையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும். நம்ம இந்த கோர் கமிட்டியில் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு நம்மளோட மருத்துவ கட்டமைப்பையும் வலுப்படுத்திருக்கோம். பட் பொதுமக்கள் இந்த நேரத்தில் எண்ணிக்கையை பார்த்து பதட்டம் அடைஞ்சிட்டு அதே நேரத்தில் வெளியில் போகும்போது மாஸ்க் போடாமல் போடக்கூடாது. எண்ணிக்கையோட காரணம் என்னன்னு புரிந்து கொண்டு நமக்கு ஒருத்தருக்கு வந்தால் ஒரு 10 பேருக்கு வந்துடுறது.
அதுதான் இந்த செயினை கட் பண்ணோன்னா எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணுங்கிற எங்களோட வேண்டுகோள். மீண்டும் நான் மதிப்புக்குரிய விவேக் ஆக்டர் அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்காக எங்களோட இணைந்ததுக்கு நன்றி சொல்கிறேன். அரசு சார்பில் ஃபர்ஸ்ட் டே டார்கெட், அதில் டார்கெட்டே மத்திய அரசு கொடுக்கலைங்க, மோர் ஃபார் விழிப்புணர்வு. அந்த மாதிரி தான் நாங்கள் டிக்கா உற்சவில் இன்றைக்கி வந்து விழிப்புணர்வுக்காக மதிப்புரிய விவேக் சாரை கூப்பிட்டோம், அவர் வந்திருக்காரு. இப்போ நேற்றைய தினம் நமக்கு நியூ இயர்னால ஒரு 77,000 பேர் போட்டுக்கொண்டாங்க. இன்றைய தினம் டெஃபினட்டாக 100,000 தாண்டுங்கிறது இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் நமக்கு இருக்குது. பட் இது நம்மளோட எண்ணிக்கை குறைந்தபட்சம் ஒரு 200,000 நாளொன்றுக்கு வரணுன்றது. அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம், இல்லை டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி இருந்தால் அதை தமிழில் மொழிபெயர்த்து நாங்கள் ரெடி பண்ண சொல்கிறோம். இல்லை நல்ல கேள்விமா. மாற்றுத்திறனாளிகள், அத்லீட்ஸு போன்ற எல்லாருக்கும், அதே மாதிரி கடை வியாபாரிகள் இது போன்ற எல்லாருக்கும் நம்ம முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் வயது வரமின்மை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மத்திய அரசுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நெக் வேக் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் தமிழ்நாடும் ஒரு உறுப்பினர், ஒரு 5 மாநிலங்கள் உறுப்பினராக இருக்கும். அவர்கள் அந்த ஒட்டுமொத்த வேக்சின் அவைலபிலிட்டி யார் யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு அதை வச்சு முடிவெடுப்பாங்க. பட் டெஃபினட்டாக நாங்களும் அதை புஷ் பண்ணுறோங்க. மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி எக்ஸ்பேட்ரியேட்ஸ் பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கேயே வசிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள போடலாம். ஆனால் 45 மேலே, நீங்கள் கேட்குறது 45 வயசுக்கு கீழே, அந்த பர்மிஷன் ஏன்னா நம்பரும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கோர்ட்லேயும் அதை வந்து எங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த மழை பெய்கிற காலம் இது வந்து ஒரு எதிர்பார மழைங்க. ஒன்று வந்து நாங்கள் மருத்துவத்துறையில் எல்லா மருத்துவமனைகள்லையும் கரண்ட்டு, ஜென்ரேட்டர், ஆக்சிஜன் போன்றவை தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்கோம். அது டாக்டர் உமாநாத் தலைமையில் ஒரு குழு, டாக்டர் சந்திரமோகன் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கார். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், மழை காலங்களில் எப்போவுமே இங்கே தண்ணியால் ஏற்படக்கூடிய நோய், அதுக்கப்புறம் உணவால் ஏற்படக்கூடிய நோய்க்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். எப்போவுமே கொதிச்ச ஐட்டம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம திருமணையில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேதி போன்ற லூஸ் மோஷன்ஸ் போன்றவை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பட் மருந்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து அடுத்த 3, இந்த கொரோனா மருந்து மட்டும் இல்லைங்க, மற்ற மருந்து கூட நம்ம குறைந்தது ஸ்டாக் வந்து ஒரு 3 வச்சுருக்கோம். சுமார் 120 கோடி மதிப்புள்ள மருந்து கையிருப்பில் தயார் நிலையில் இருக்குது. மக்கள் மருந்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. பட் அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வம் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இந்த நேரத்தில் நம்ம மட்டும் ஒரு கூட்டத்தில் போயிட்டோம், மீன் மார்க்கெட் போயிட்டோம் அப்படின்னு போகக்கூடாது. தேங்க்யூ. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.